சீரியல்ஸ்க்கு பண்பு நெஞ்சங்களுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள். ஒரு நகைச்சுவை நடிகரை பார்த்தினா அவர் ஆக்சுவலாக அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக சன் குடும்ப விருதுகள் 2023 அவார்டெலாம் வாங்கியிருக்காரு. சவரத்ன பயோகிராஃபி இந்த வீட்டில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். கரிகாலன் தான் எதிர்நீச்சலேருந்து பார்க்க போகிறோம். இவரை பற்றி ஸ்டார்டிங் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு நம்ம கனவுகள் வேறு வேறு இருக்கும். நம்ம ஒன்று ஆசைப்பட்டிருப்போம், வீட்டில் ஒன்று ஆசைப்பட்டிருப்பாங்க, நடந்தது ஒன்றா இருக்கும், பட் நடந்தது நல்லாவே இருக்கும் அப்படிதானே. ஸோ வீட்டில் என்ன ஆசைப்பட்றாங்கன்னா, கரிகாலனுடைய ஃபேமிலியில் கவர்மெண்ட் ஜாப் போகணும் நம்ம பையன் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. பட் கரிகாலன் என்னென்னா கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு. ஏன்னா பிகாஸ் ரொம்ப சூப்பரான கிரிக்கெட் மேனா, அதுக்கடுத்து அவரை படிச்சுட்டு முடிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒன் இயர் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆல் இண்டியா ரேடியோவில் ஆர்ஜே ஒர்க் கிடைக்குது. ஸோ அங்கே போய் பார்க்குறாரு. அடுத்து மாலை மலரில் ஒர்க் பண்ணுறாரு, நிறைய செலிபிரிட்டிஸ் மீட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக செலிபிரிட்டிஸ் மீட் பண்ண காண்டாக்ட் லிஸ்ட் அதிகமாகல. ஸோ அந்த மாதிரி நிறைய காண்டாக்ட் லிஸ்ட் அவர் அதிகமாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பயணம் ரொம்ப சூப்பரான ஒரு பாசிட்டிவான வேயில் போயிட்டுருக்கு. அப்புறம் என்னென்னா கலர்ஸ் தமிழில் செலினூரன் காதல் மற்றும் நம்ம மதுரை சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற சீரியல்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவரை சன் டிவியில் ஒரு சிரிப்பு விருந்து மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு காமெடி ஷோ, அந்த ஷோவில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேயும் இவர் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு எதிர்நீச்சல் டேரக்டர் வந்து கூப்பிட்டு, வாங்கப்பா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர் கரிகாலன் போயிருக்காரு. பிகாஸ் ஒரு சன் டிவியில் நல்லா போயிட்டு இருந்த சீரியல். ஆக்சுவலாக கரிகாலன் நிகழ்ச்சியெலாம் ஒரு 100 எபிசோட்ஸ்க்கு மேலே இருக்கும், மேக்ஸிமம் 150 எபிசோட்ஸ்க்கு மேலே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதனால் அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் ஓகே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போகிறாரு. போய் பார்த்தா கரிகாலன்ற கரெக்டர் கொடுக்கட்டும், ரொம்ப சந்தோஷமாக பாசிட்டிவாக அந்த ரோல் எடுத்து பண்ணுறாரு. அவருக்கு அந்த பேரும் ரொம்ப சூப்பராக கிடச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றது கமெண்ட்ஸ் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ மக்கள் ட்ரம்ப் வாய்.